என்னப்பா தம்பி, என்னண்ணா வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா. என்னண்ணா ரொம்ப அழுத்துக்கிறீங்க? அதை ஏன்பா கேக்குற? இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறாப்பா. ஆமா, உங்க பேர் என்னண்ணா? சின்ன பையன். அப்ப அந்த லெட்டர் என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது? ஆமா, என் பெரிய பையன் துபாயில இருக்கான், அவன் எழுதியிருக்காப்பா. நல்ல போன, உங்க பேரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எல்லாம் எங்க மத்தவங்களுக்கு லெட்டர் கொடுத்து? எனக்கு ஞாபகம் மறதி இல்லைன்னா நான் போஸ்ட் மேனாவா இருப்பேன், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ஆயிருப்பேன். இழுத்திருப்பீங்க. தபால்காரனே, பட்டு வாடெல்லாம் முடிஞ்சு போச்சா? யார பார்த்து கேக்குற பட்டு வாடா முடிஞ்சதான்னு? இத பாரியா, பையே காலி. பெரியவரே, இந்த உங்களுக்கு லெட்டர். என்ன தபால்காரர், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வேலையை விட்டுட்டீங்களா இல்ல அவங்களா அனுப்பிச்சாங்களா? ஏயா, யூனிஃபார்ம் பாக்குறீங்க தெரியல? இல்ல, கீதா பொண்ணும் டிங்கும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டர் எங்கிட்ட ரெண்டு கொடுத்தாங்க, பாத்துக்கீங்க. கீதா என்ன விஷயம் குளிக்கிறடா? ஆம்பளை குளிக்க கூடாது. சின்ன பையன் இல்லக்கா? ஆமாண்டா, இதுல என்ன சந்தேகம்? ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே. அக்கா அவக்கட்டுமா? அவர்ரா, இப்ப என்ன தாண்டி சொல்றீங்க? ஆம்பளை இங்க குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு, அவன் அங்க போய் குளிக்கட்டும். இங்க குளிச்சான்னா பஞ்சாயத்தை கூட்டி உங்க ரெண்டு பேரிய நார் அடிச்சிருவோம். ஏண்டி, சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நார் அடிப்பீங்க? இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நார் அடிக்கிறோம். டிங்கு எட்ரா படுவிய. ஒரு காபி, டீ, மோர், ஆர்லிக்ஸ், போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க. ஏன் சார், என்ன விருந்துக்கா வந்திருக்கோம். அட, ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை இருக்கட்டுமா, நீங்க பொண்ண பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா? இல்லையா, எனக்கு ரொம்ப நாள் ஆம்பளை புள்ள இல்ல, அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம். இவன் ஆம்பளை இல்லையா? இவன் லேட்டா பிறந்தான். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத, மாப்பிள்ளை வேண்டாம். ஏன், நான் இல்ல மாப்பிள்ளை பாக்குறதுக்குமா? எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ளை பாக்குறது? உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது, நாங்களே பாத்துக்கிறோம். என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைசி போடுங்க மாப்பிள்ளை பாக்க சொல்லி. ஓ, இந்த எழுதிடுறேன்.
வாயா சின்ன பையா. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட, இது என்ன அதிசயமா இருக்கு ஐயா? ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட, ரொம்ப நல்ல விஷயமாச்ச. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு அஞ்சோ பத்தோ. அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார, 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவிலையும் வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டவுசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும், வர. யாருகிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணே, கல்யாணே. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா? என்ன எழுதிருக்கா? படிச்சா தானே தெரியும். நீ படிக்கிறியா, நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க, நீங்கதான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே. படிச்சா குரல் கணீர்னு இருக்கும், படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும். தெரியுது, நீங்களே சொல்லிக்காதீங்க, படிங்க. என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு நம்மளை பத்தின சமாச்சாரத்துக்கு தான் விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன். மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் ஒரு வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாய் இல்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமி அல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு? இன்னும் கேளு. அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமாம், ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்யராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது, லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள் எழுதியிருக்கான். அட, வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது 100000 அப்புறமா தெரிஞ்சிட்டு போறது. இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட, சும்மா இருங்க, விடுறதா? ஏங்க, இது புது வீடுதானே? ஆமாயா. நமக்கு இந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்ப கால கமலஹாச, கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்யராஜ்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போவீங்க? கிறுக்கன் இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிறுக்கன். வாங்க, அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கிருக்காங்க? 4 பேயி 4 பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மத்த பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு, நல்லபடியா கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது.
இதுதாங்க பேய் வேலைங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கும். கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட, என்னங்க என்னமோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ள தம்பிய கையோட வீட்டு கூட்டு வந்துருக்க கூடாது. அட, இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்ப தானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்காரு. லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம், உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்க. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. ரெண்டு இன்ஜின மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ள நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க. சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க? அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட, அறிவு வட்டவள, என்ன வாரதுல இரு. அவன் கலாரசனை உள்ளவன்னு நம்ம மக கடுதாசியில எழுதினால, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காளி புலவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க எங்க அவர்கிட்ட போய் புலவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுற. யாரா நீங்க? நாங்க ஹெட் மாஸ்டர் பசங்க, புதுசா வந்திருக்க ஆபீசருக்கு காபி கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? வாங்க, கை கட்டு. இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்காரர். அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார். அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான் சொல்லுவேன். குடு சொல்றா? புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிராக போட்டு கொண்டாந்து இருக்கீங்க. நட போலீஸ், இந்த பசங்க ரொம்ப வாளுங்க, காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க. டேய், ஆபீஸ்ல என்ன தயாரா பண்றீங்க? இவர்தான் ஆபீஸ்ல உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக இங்க வந்தீங்க? காபி கொடுத்து கேஸ் சாப்பிட கூப்பிட்டாங்க. டேய், காபிலே அப்படி கிளாஸ் தூள் போட்டுருக்கீங்களே, சாப்பாட்டுல என்னென்ன கலப்பீங்க? தெரியாது. ஏன்டா அழுகுற? நீங்க அழுகுற மாதிரி மிரட்டுனீங்க, அதான் அழுகுறான். ஆஹா, அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றான். இப்படி வா. இந்த கைக்குள்ள போயிட்ட. போட போற சாப்பாடு வச்சுதான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும்.
வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குங்க. விளையாட்டுக்கார பிள்ளை, குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலயா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே, கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க. இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு நாலு நாள் போய் மொத்தம் எட்டுதான் இருக்கு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் நாலு நாள் வச்சுட்டா எனக்கு டிக்கோக்கு எங்க போறது? இங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், போடி. அதானே பாத்த வச்சுக்கிட்டே போ. ஏங்க இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது, நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சா போச்சுக்கலாம். என்ன மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம், அத தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி, நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌகரியம், எங்களுக்கு சௌகரியம் இல்லீங்க. அவர் என்ன மாட்டேன் சொல்றாரு, பொண்ணு அனுப்பிச்சு வை. பருத்தி கொட்ட புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு, இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குத. புரியுது புரியுது, நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு. காப்பியும் பலாரும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே, அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா. பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? வேண்டி, இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க வரலாங்களா? அதுதான் உள்ளதான் வந்துட்டியா? அப்புறம் என்ன வரலாமா? வாய, எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு. போட்டிருக்க டிரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பாத்தங்க, அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிட்ட முடிவு பண்ணிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிட்ட முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க, நம்ம பொண்ண தம்பி கிட்டதான பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம், இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். சிவாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான், நீ எப்படி ரெண்டு வச்சு சமாளிக்கிற? அப்படி ஒன்னும் சிரமம் இல்லைங்க, ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி ரெண்டு பேரும் மடக்கணும்? மூத்தவளுக்கு எட்டு வருஷமா குழந்தை குட்டி கிடையாது, எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டான். உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பறானிங்க, என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வந்தாயே. என்னண்டு
மட்டும் நீங்க புருஷ இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிடுறதுக்கு ரெண்டு கழுதிங்களை கட்டிருக்கலாம், மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்ப அப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இருக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். ஏயா, உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்பவும் அதே கதைதாங்க. யோ, நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் தகராறு? வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க. கொஞ்சம் அமைக்கி விடுறேன். அமைக்கி விடுறேன் மாமா. உங்களை கட்டாலே போதும், வலி பஞ்சா பறக்குதே. அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியிட்டு போய் 6 மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. உனக்கு சாதுவே உன் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போன, இதே தலைய குடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டி கிட்ட சொல்ல மாட்டேன்.